வளர்ச்சியின் நாயகன் மோடி குஜராத்தை ஒரு சொர்க்க உரியாக மாற்றி வைத்திருக்கிறார். அதே திட்டத்தோடு இந்தியாவை எங்கோ கொண்டு செல்ல போகிறார் என்றெல்லாம் பத்திரிகைகளிலும் காட்சி ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் 2014 மக்களவை தேர்தல் சமயத்தில் போடப்பட்ட விளம்பரங்கள் சொல்லி மாளாது. இன்று மோடி என்கிற நிர்வாகத்திறனற்ற ஒரு கார்ப்பரேட் சேவகன் இந்தியாவை என்ன பாடுபடுத்தி வைத்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் குஜராத் மாடல், குஜராத் மாடல் என்று சங்கிகள் போட்ட ஆட்டம் இருக்கிறதே, அது என்றென்றும் நம்மால் மறக்க முடியாதது. தனது 12 ஆண்டுகால ஆட்சியில் அப்படி என்னதான் குஜராத்தில் சாதித்தார் மோடி? வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் ஏழைகள் குஜராத்தில் 23%, தமிழகத்தில் 17%, கேரளாவில் 12%. கல்வி அறிவு பெற்றோர் எண்ணிக்கையில் இந்தியாவில் குஜராத்திற்கு 18வது இடம். வீட்டிற்கு மின் இணைப்பு பெற்ற மாநிலத்தில் குஜராத் 16வது இடம். மாநிலத்தின் நிகர உற்பத்தியில் மகாராஷ்டிரம் முதலிடம், தமிழகம் 3வது இடம், குஜராத் 5வது இடம். கடந்த 12 ஆண்டுகளில் தொழில் முதலீடுகளின் வரவில் மகாராஷ்டிரம் முதலிடம், தமிழகம் 4வது இடம், குஜராத் 5வது இடம். இந்தியா முழுவதும் விலைவாசி ஒன்றுதான். எனினும் தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் குஜராத் நகர்ப்புறத்தில் 106 ரூபாய், கிராமப்புறத்தில் 86 ரூபாய். இந்தியாவிலேயே குறைந்த ஊதியம் குஜராத்தில்தான். எதில் குஜராத் முதலிடம்? 69% ரேஷன் பொருட்களை கடத்தி விற்று கள்ளச்சந்தையில் முதலிடம் வகிக்கிறது குஜராத். சுகாதாரத்துக்காக பட்ஜெட்டில் வெறும் 0.77% ஒதுக்கும் ஒரே மாநிலம் குஜராத். 69.7% குழந்தைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரே மாநிலம் குஜராத். சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் முதலிடம் வகிப்பது குஜராத்தின் வாபி நகரம். 500,000 ஏக்கர் விளைநிலங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து தனக்கு இணையான கார்ப்பரேட் அடிமை எவரும் இல்லை என நிரூபித்து கொண்டவர் நரேந்திர மோடி. இவ்வளவு அதிக அளவிலான நிலம் சூறையாடல் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. எனவே கார்ப்பரேட் சேவையில் மோடியின் குஜராத் என்றென்றும் முதலிடம். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் மேற்கு வங்கம் ஊபிக்கு அடுத்து 3வது இடம் குஜராத்திற்கு. ஏழை பெண்களின் கர்ப்ப பைகளை வெள்ளைக்காரர்களுக்கு வாடகைக்கு விடும் வாடகை தாய் முறையால் அந்நிய செலாவணி ஈட்டுவதில் முதலிடம் வகிக்கிறது குஜராத். தலித் அதிகாரிகள் ஊழியர்களுக்கு தனியாக 300 சேரி அப்பார்ட்மெண்ட்களை உருவாக்கி வருணாசிரம தர்மத்தை நவீனமயப்படுத்தியிருக்கும் ஒரே நகரம் அகமதாபாத். இப்படி திரும்பிய திசையெங்கும் வளர்ச்சி குன்றி நலிவுற்று கிடக்கும் குஜராத்தை தான் மோடி உருவாக்கி சேர்த்திருக்கிறார். இந்த மாடலை கொண்டுதான் இந்தியாவை முன்னேற்றப் போகிறோம் என்று பீலாவிட்டு ஆட்சியை பிடித்தது பாஜக கும்பல். இன்று அவர்களின் வளர்ச்சி வேஷம் கலைந்து அம்மணமாய் நிற்கின்றனர். நாடு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. உலக அரங்கில் இந்தியாவின் இன்றைய நிலையை பட்டியலிட்டால் அது குஜராத்தின் நிலையை விட கேவலமாகத்தான் சென்று முடியும். இவற்றையெல்லாம் பார்த்து நேரடியாக அனுபவித்த பின்னரும் மீண்டும் ஒருமுறை பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு பட்டேலுக்கு பக்கத்தில் சிலைதான் வைக்க வேண்டும்.